நமசிவாயம் வாழ்க, நாதன்தால் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட் சென்று பாருங்க, ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்னு இருக்கும். என்னுடைய 450க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நிமிராசமான வீடியோக்கள், திருமண பொருத்தம், பிரபலமுடைய ஜாதக ஆய்வுகள், இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும், அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க, திருமணம் செய்யும் காலம் எப்பொழுது? இப்பொழுது திருமணம் செய்யறதுக்கான நேரம் வந்துருச்சா? என் பொண்ணுக்கு நேரம் வந்துருச்சா? என் பையனுக்கு நேரம் வந்துருச்சா? அப்படிங்கிறத பார்த்து அறிந்து விட்டு இறங்கினா சிறப்புங்க. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, சார் 4 வருஷமா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, ஒண்ணு கிடைக்கலீங்க. பையனுக்கு 5 வருஷத்துக்கு மேல பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் செட் ஆகலை, எதனால செட் ஆகலை? அப்போ ஒரு அலைச்சலை மிச்சப்படுத்தக்கூடிய அமைப்பு என்ன, எப்போது திருமணம் செய்யலாம் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்களே தெரிந்து கொள்வது எப்படி? ஜாதகத்தை பார்க்குறீங்க, இந்த தசை போது இந்த புத்தி போகுது, இல்லை எங்களுக்கு அது சமமான விஷயங்கள் முழுமையெல்லாம் தெரியாது சார், ஓரளவுக்காவது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம், என்ன அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏன்னா தேவையில்லாத கால விரயம், அதற்கான அலைச்சல், அதற்கான பண விரயம், இது போன்ற அமைப்பெல்லாம் வருது இல்லை. இப்போ நீங்கள் எத்தனையோ 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளாக அலைஞ்சிட்ருக்கேன், எத்தனை எவ்வளோ தூரம் போவீங்க வந்துட்டு இருப்பீங்க, போக்குவரத்து அமைப்பு, அதற்கான பண செலவு அமைப்பு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இது வரைக்கும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகுங்க, கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க, இல்லை அடுத்த வருஷம் மே மாதத்துக்கு பிறகு பாருங்கள். இது போன்ற அமைப்பு இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அந்த நேரத்தில் நீங்கள் இறங்கும்போது டக்கு டக்குன்னு, சில பேருக்கு டக்கு டக்குன்னு அமைஞ்சிருந்துங்க, ஆனால் என் பையனுக்கு டக்குன்னு அமையலுங்க, என் பொண்ணுக்கு அமையலுங்க. என்ன காரணம், அவருக்கு அதற்கு திருமணத்துக்கான அமைப்பு வந்துடுது. சில பேர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, சார் என் பையனை விட வயசு கம்மிங்க, அந்த பையனுக்கெல்லாம் உன்னோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் திருமணம் ஆகிடுச்சிங்க, இவனுக்கு என்ன ஆகலைங்க? என் பொண்ணோட வயசு கம்மியான பொண்ணு, அந்த பொண்ணுக்கெல்லாம் திருமணம் ஆகிடுச்சுன்னா என் பொண்ணுக்கு நான் அங்கேயும் அலைஞ்சு கிடக்கிறேன், இன்னும் அமையவே இல்லை, மாப்பிள்ளை அமையலை அப்படின்னு சொல்கிறாங்கள. இது போன்ற அமைப்புலாம் எதனால் ஏற்படுது? அப்போ எந்த காலகட்டத்தில் திருமணம் திருக்கான முயற்சிகளில் இறங்கும் போது அதில் வெற்றியானது கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே திருமண அமைப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து கிரகங்களுடைய தசைகளை நீங்கள் பார்த்துடணுங்க. என்ன தசை நடைமுறையில் போகுது, அந்த தசை வந்து யோகமான தசையா அல்லது அவயோகமான தசையா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல் அந்த ஒரு ஜாதகத்தில் பொதுவாகவே லக்னத்திற்கு 2, 7, 8 இது போன்ற இடங்களுக்கு நீங்கள் வந்துடணும். லக்னம் 2, 7, 8 லக்ன, அதாவது இது போன்ற இடங்களில் பாவகிரகங்கள் இருக்கா? பாவகிரகம் என்னென்ன, சனி செவ்வாய் ராகு கேது, இது போன்ற பாவகிரகங்கள் லக்னம் 2, 7, 8 உதாரணத்துக்கு கன்னி லக்னத்தை உதாரணமாக எடுத்துக்கிட்டோம். இப்போ லக்னத்திலேயோ அல்லது 2 இது போன்ற அமைப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாரி அமைப்பு இருந்துட்டாலே நீங்கள் அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மினிமம் 26-27 வயசுக்கு பிறகுதாங்க அந்த ஜாதகத்துக்கான திருமணத்துக்கான அமைப்பு வரும். அதற்கு முன்பு வரைக்கும் அதற்கான அமைப்புங்கிறது, ஏன்னா அந்த இந்த மாரி அமைப்பு வந்து 2 லக்னம் என்பது என்னது, லக்னத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா அது எங்கே பார்க்கும், 7 கடத்திரஸ்தானம். 2 நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோம், குடும்பஸ்தானம். அப்போ குடும்பஸ்தானத்தில் ஒரு பாவகிரகம் இருக்கும்போது அந்த அமைப்பானது சிறப்பில்லை. ஒருவேளை 8 ஒரு பாவகிரகம் தான் எங்கே பார்க்கும், குடும்பஸ்தானத்தை பார்க்கும். அதனால தான் லக்னம் 2 இது போன்ற இடங்களில் பாவகிரகம் இருந்தாலே அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தாமத மேரேஜ் அமைப்பு தான் கொடுப்பாரு. இதில் அந்த கிரகம் ஒருவேளை சுபத்துவமாக இருக்குது, அந்த கிரகம் சுபத்துவமாக இருக்குது, அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய தசை ஓரளவுக்கு திருமணத்தை தரக்கூடிய திசையாக நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை இல்லை, அதற்கு முன்பே கூட அவங்களுக்கு திருமணம் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் இது போன்ற அமைப்பில் இருக்கும்போது தாமத திருமணத்தை கொடுப்பார். அதே போல ஒரு ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருக்கு, புத்திர தோஷம்னா குழந்தை பாக்கியம் தாமதமாக பிறத்தன், புத்திரமே இல்லை அப்படிங்கிற அமைப்பு இல்லை, புத்திர தோஷம் புத்திரமே இல்லைன்னா அமைப்புனா முழுமையான குறைபாடாக வந்துடும். ஆனால் இந்த இடத்துல புத்திர தோஷம்னா 5 ஒரு பாவகிரகம் இருக்கு, 5 நீச்சமாய் அதுக்கப்புறம் வந்து சுபத்துவம் அடைஞ்சிருக்காரு. இது போன்ற அமைப்புல ஒரு ஜாதகத்துல புத்திர தோஷம் இருந்தால், தாமத குழந்தை பாக்கியம் இருக்குனுங்கிற அமைப்பு இருந்தாலும் அந்த ஜாதகத்திற்கும் சீக்கிரம் மேரேஜ் நடக்காதுங்க. அப்ப மேரேஜ் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இது போன்ற அமைப்புலாம் இருக்கா பாருங்க, இந்த மாதிரி அமைப்பு இருக்கா, அப்ப தாமத திருமணம். அதற்கு அடுத்த நிலை நீங்க வந்துடுறது, திருமணம் செய்யக்கூடிய காலகட்டத்துல சஷாஷக, அதாவது 6-8 கிரகத்துடைய தசாபுத்திகள் பொறுத்த வரைக்கும் தசாநாதனும் புத்திநாதனும் 6-8 நின்று தசை நடத்திட்டு இருக்காங்களா, புத்தி நடத்திட்டு இருக்காங்களாங்கிறத நீங்க பாருங்க. அது போன்ற அமைப்பு இருந்துன்னா சற்று தள்ளி வைப்பதே சிறந்தது. சஷாசக தசாபுத்திகள்ல
திருமணம் செய்வதை தவிர்ப்பதே சிறந்தது. ஆறாம் அதிபதி ஏழாம் வீட்டில் நின்று புத்தி நடத்தி கொண்டிருக்கின்றார். எட்டாம் அதிபதி ஏழாம் வீட்டில் நின்று புத்தி நடத்தி கொண்டிருக்கின்றார். ஏழாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இணைந்து சுபத்துவம் அடையாத நிலையில் ஏழாம் கலத்ராஸ் ஸ்தானாதிபதி எட்டாம் வீடு இணைந்து புத்தி நடத்தி கொண்டார். இது போன்ற காலங்களில் தவிர்க்கணும். ஒவ்வொரு லக்னத்திற்கும் அவயோக புத்திகள். மேஷ லக்னமா புதன் புத்தி நடந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க, புதன் புத்தி முடிக்கட்டும். ரிஷப லக்னமா குரு புத்தி நடந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கன்னி லக்னமா செவ்வா புத்தி நடந்துட்டு இருக்கு, மிதுன லக்னமா செவ்வா புத்தி நடந்துட்டு இருக்கு, பொறுமையா இருங்க. கடக லக்னமா அப்ப இது போன்ற அமைப்புல கடக லக்னத்திற்கு சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி அமைப்புல நீங்க சற்று பொறுமையா, சனி புத்தி நடக்கலாம், சனி வந்து ஏழாம் வீப்பு தான், அதனால அவர் எட்டாம் வீட்டோட தொடர்பு கொண்டு புத்தி நடத்துறாரா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். சிம்ம லக்னமா சிம்ம லக்னத்திற்கு சனி புத்தி நடக்குது, ஏழாம் வீப்பு தான், ஆனா ஆறாம் வீட்டோட தொடர்பு கொண்டு அவர் புத்தி நடத்திட்டு இருக்காரா அப்படிங்கறத பாக்கணும். இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் அவயோக புத்தி நடந்துட்டு இருக்கா, சஷ்டாசகரத்தினுடைய தசாபதிகள் நடந்துட்டு இருக்கா. அதற்கு அடுத்தது இன்னும் ஒரு வருடத்தில் இந்த பிள்ளைக்கோ அல்லது உங்க பொண்ணுக்கோ அஷ்டம சனி வரப்போகுதா. இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் கவனம் செலுத்திதான் ஆகணும், கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும். ஏன்னா அஷ்டம சனி காலகட்டம் என்பது ஒரு சிறப்பில்லாத காலகட்டம். ஏழரை சனி கூட பரவாயில்லை, ஆனால் அஷ்டம சனி காலகட்டம் ஒரு சரியில்லாத காலகட்டம். அமைப்புல அடுத்தது இன்னும் ஒரு வருடத்தில் ஒன்றைய ஆண்டு அஷ்டம சனி வரப்போதா, கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அப்ப இது போன்ற அமைப்புல அல்லது அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கா, அப்பயும் நீங்க பொறுமையா இருக்கிறது நல்லது. அப்ப அஷ்டம சனிக்கு நடக்கக்கூடிய காலகட்டம், சஷ்டாசக புத்தி நடக்கக்கூடிய காலகட்டம், இது போன்ற காலகட்டத்தெல்லாம் நீங்க தவிர்க்கவே பார்க்கணும். இல்ல அந்த அந்த லக்னத்துக்கு வந்து யோகராக இல்லமா, அந்த கிரகம் வந்து புத்தி நடத்தக்கூடிய கிரகம் சரியில்லாத நிலையில் இருக்காரு, அதனால சற்று பொறுமை கற்பது சிறந்தது. இது போன்ற அமைப்புலாம் இருக்கும்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் திருமணம் செய்வதை தவிர்ப்பது சிறந்தது. திருமணம் எப்போது செய்யலாம், அந்த லக்னத்திற்கு யோகருடைய தசை நடந்துட்டு இருக்கா, சுக்கரனுடைய தசா புத்திகள் நடந்துட்டு இருக்கா, சுக்கரனுடைய புத்தியோ தசையோ நடந்துட்டு இருக்கா, சுக்கரனுடன் இணைந்த கிரகத்தினுடைய தசா புத்தி நடந்துட்டு இருக்கா, குடும்பாதிபதியுடைய புத்தி நடந்துட்டு இருக்கா, குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய அளவுல, குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அளவுல புத்திர ஸ்தானாதிபதி சுபத்துவம் அடைந்து நல்ல நிலையில் புத்தி நடத்திட்டு இருக்காரா. இது போன்ற அமைப்புல கண்டிப்பாக திருமணம் செய்யலாம். சுக்கரனுடைய வீடுகளில் நின்ற கிரகத்தினுடைய புத்தி நடந்துட்டு இருக்கா, சுக்கரனின் பார்வையில் நின்ற கிரகத்தினுடைய புத்தி நடந்துட்டு இருக்கா, ஏழாம் அதிபதியினுடைய குடும்பாதிபதி ஏழாம் அதிபதியுடைய தசாபதி நடந்துட்டு இருக்கா, இது போன்ற காலங்களில் திருமணம் செய்யலாம். இதே போல அடுத்தது இப்ப நடக்கக்கூடிய தசாபதி நன்றாதான் இருக்கு, ஆனால் இன்னும் ஒரு வருடத்தில் ஆறாம் அதிபதியினுடைய புத்தியோ எட்டாம் அதிபதியுடைய தசாபதி நடைமுறையில் வரப்போகின்றது என்ற அமைப்பில் இருக்கும்போது இப்பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ ஓகே தான் சார், நல்லா தான் சார் இருக்கு, ஆனால் இன்னும் ஒரு வருஷத்துல தானே சார் இந்த ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த துலாலக்னத்திற்கு வரக்கூடாத குரு புத்தி வரப்போகுதுன்னு சொல்றாங்களே, அப்ப இப்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு வரப்போகுதுன்னு சொல்றாங்களே, அப்ப நீங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா அடுத்தது திருமணமான உடனடியாகவே அடுத்த ஒரு வருடம் ஒன்றரை ஆண்டுகள்லேயே அந்த அவயோக தசாபதி நடைமுறையில் வரக்கூடாது, பிரிவினையை தரக்கூடிய தசாபதி நடைமுறையில் வரக்கூடாது. இதை நீங்க சுருதிக்கு பார்க்கணும். இப்ப நேர காலம் நல்லா இருக்கு, இப்பயே முடிச்சிருங்க, அடுத்து அது வருதுன்னு சொல்லக்கூடாது. அதற்கு அடுத்து ஒரு ஒன்றரை ஆண்டுகள்ல ஒரு ஆண்டுகள்ல ஒரு அவயோக தசாபதி வரக்கூடாத அமைப்புல இருக்கணும். இதை நீங்க சுருதிக்கு பார்க்கணும். இல்ல சார், அடுத்தடுத்தவருடைய தசாபதி எல்லாமே சாதகமா தான் இருக்குங்க, இப்ப நடக்கக்கூடிய தசாபதி பாத்தீங்கன்னா குடும்பாதிபதிங்க, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாலும் அந்த கிரகம் நல்ல வலிமையா சசாசகம் இல்லாத நிலையில சுபத்துவமா இருக்கு, அதற்கு அடுத்து வரக்கூடிய தசாபதி நல்லா இருக்கு, பரவாயில்லைங்க, தொடர்ச்சியா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு தொடர்ந்து நல்ல புத்தி எல்லாமே வந்துட்டு இருக்கு, பிரச்சனை இல்லை, குடும்ப வாழ்க்கை குழந்தை பாக்கியம் எல்லாமே அடுத்தடுத்தது கரெக்டா கிடைச்சிட்டு இருக்கும், ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். அப்படிங்கிறப்ப அடுத்த அது ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு அவயோக புத்தி வருதுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா திருமணமான உடனே அடுத்த ஒரு ஆண்டுகள் ஒன்றரை ஆண்டுகள்லயோ அவயோக புத்தி நடைமுறை வருதுன்னா அப்போது நாம் கவனம் செலுத்த வேண்டும். அப்ப இது போன்ற அமைப்புல தான் நீங்க என்ன செய்யணும், திருமணத்தை எப்போது செய்யலாம் எப்போது செய்யக்கூடாது என்ற முடிவுல நீங்க இறங்கணும். நீங்க வந்து தேவையில்லாம டக்குனு இப்ப பையனுக்கு வயசாயிடுச்சிங்க அதனால இப்ப பார்க்க ஆரம்பிச்சிடலாம், பொண்ணுக்கும் வந்து கரெக்டான வயசு வந்துருச்சிங்க பார்க்க ஆரம்பிச்சு என்ற அமைப்பு இல்லாம உண்மையிலேயே எப்ப இறங்கினா கரெக்டா இருக்கும், இப்ப இறங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கிட்டு இறங்குறது என்பது எல்லா விதத்திலுமே உங்களுக்கு மிச்சமாகும், அலைச்சல் மிச்சமாகும், பண விரயம் மிச்சமாகும், இது போன்ற அனைத்து விஷயங்களையும் நீங்க ஒரு நல்ல அமைப்பை பெறலாம் அப்படி சொல்லலாம். இப்ப இந்த அமைப்புல தாங்க நீங்க வந்து பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கும் போது அது இல்லாம நீங்க முக்கிய முக்கியமா பாக்குறது அடுத்தது ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு கொண்ட தசாபுத்திகள் நடைமுறையில் வருகின்றதா என்பதை மிக மிக முக்கியமாக நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்க்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல மன வாழ்க்கை நம்மளால
அமைக்க முடியுங்க. ஓகேங்க, இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்கள் தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.